உயிரினங்கள் மேல் கருணை கொள்ள வேண்டும் என்று ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். புண்ணியசாரு பூவுண்டு நீர், பூவுனா பூவுனா பூமி, நல்ல நீர் வளம் இருக்கு, நில வளம் இருக்குன்னா தலைவன் அதை புரிந்து கொள்ளவில்லை திருமூலத்தை அவர் சொல்வார். ஆக இங்கே முத வேண்டுகோள் உயிரினங்கள் பால் கருணை கொண்டு இப்படியெல்லாம் கடவுளை கேட்டுக்கொள்ளுங்கள், அவன் அடிய வேண்டும் இவன் அழிய வேண்டும் என்றார். அதுபோன்று கேட்க வேண்டாம், எல்லா உயிரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று கேளுங்கள். உயர்ந்த மனம் எல்லா உயிரும் இன்புற்று கிணைப்பதிவு இல்லாமல் வேறொன்றும் அறியாவர் அறியின் பராபரவினர். அந்த உயர்ந்த நிலை அவர் வந்துவிட்டது, நமக்கு வருமோ? தியாக சிந்தை, ஜீவகோர்ணியம், நல்ல மனம், நல்ல மனம் ஒரே நாள் வர முடியாது. புண்ணியத்தாலும் பூஜையாக தான் வரும். பூஜைனா என்ன ஏசியது? ஒன்றும் இல்லை, ஒரு வெள்ள துணி விட்டு ரகசியமாக உட்காரணும். ரகசியம் வெள்ள துணி உட்காந்து ஒரு தெய்வத்தை ஏற்றணும். இந்த பகலில் இல்லாட்டி போடுறா உட்காந்து ராமலிங்க சாமியில மாணிக்க வாசகா தாயமான சாமியில பட்டத்தாரையா திருமல தேவா காலாங்கினா சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா இவெல்லாம் எல்லாம் படிப்படி ஆளுங்க, கேட்டால் தான் தரக்கூடியவங்க. என்ன வேணும்னு கேட்குறேன், எனக்கு நல்ல மனம் வேணும். அது வேணும் இது வேணும் கணிக்கணும், நல்ல மனம் இருந்தாலே போதும், எல்லா நன்மையும் உண்டாகணும். எல்லா நன்மையும் உண்டாகிறதுக்கு மூலதனம் நல்ல மனம். அதே ஆசானை கேட்கிறோம். இங்க என்ன செய்தார் அடுத்த பாடல்? ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். மூலாதாரத்தையும் சுபாவு அக்னை அம்பரம் சிதம்பரம் சொல்லுவாங்க, சிற்சபை பொற்சபை இங்கே தான் இருக்கு. அதை கண்டு அனுபவித்தல் வேண்டும். முத அப்பா நறுப்பன் ஐயா நான் ஒரு பொருள் தான். ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டும். கண்டு என்னாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, என்னாலும் நான் அனுபவிக்க வேண்டும். அந்த பேரின்பத்தையே நான் அனுபவிக்க வேண்டும் சொன்னார். அப்போ மூலாதாரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். மூச்சு காட்டு ஒடியினால் அது மூலாதாரத்தை தங்கிவிடும், அந்த காற்று வெளியே வராது. உரு தெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வனை கருத்த நாள் இருத்தியை கவாலைமேற்ற வள்ளிரேல் விருத்தர் பாலராவர் மேனையும் சிவந்தியிடும் மருள் தெரித்த நாதர் பாதம் அம்மை பாத உண்மன. அங்கே போனால் அந்த காற்று திரும்பாத அடிமுடி தங்கினார். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல்லாகையால், சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல்லாகியால் மங்கி மாளுதே உலகின் மானுடங்கள் எத்தனை. சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளிரேல் பொங்கை மங்கை பங்கோரோடு கூடி வாழலாவுனர். சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளிரேல். அது மாதிரி இந்த ரெண்டு ரகசியத்தையும் கொண்டு போய், இது ரகசியம் என்ன சொன்னால் அடிமுடி கண்டு என்னாலும் அனுபவித்தல் வேண்டார். சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகியால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை. சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊத வள்ளிரேல் கொங்கை மங்கை பங்கோரோடு கூடிய வாழலானார். இதுதான் இந்த ரகசியம். மூலமாம் குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்திருந்து நாளுகட்டு அறிப்பிறேல் வாழனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம் மாலம் உண்ட கண்டரானை அம்மையானை உண்டே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.